சொல்லுங்க ஆண்டி. தர்ஷினி, எங்கம்மா இருக்க? நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன் ஆண்டி. என்னம்மா ஆபீஸ் போயிட்ட? நீ நேரா ஹாஸ்பிட்டல் கிளம்பி வருவேன்னு நான் எதிர்பார்த்தம்மா. சாரி ஆண்டி, நான் ஈவினிங் வரலாம் நினைச்சு வந்துட்டேன். என்னம்மா நீ, நேத்தே வந்துட்டு ஆபீஸ்ல வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்டேன். இன்னைக்காவது வருவேன்னு பார்த்தா இப்போ ஆபீஸ்ல இருக்கேன்னு சொல்ற. ஏதாவது முக்கியமான வேலையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி, ரொட்டீன் வர்க் தான். எனக்கு ஆபீஸ்க்கு லீவ் போடுறதுல சுத்தமா பிடிக்காது. நான் படிக்கும் போதே ஸ்கூல் காலேஜுக்குலாம் லீவ் போடுறதே கிடையாது. ஆமா, என்ன விஷயம், ஏன் இதெல்லாம் விசாரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்லம்மா, திலீபனுக்கு ஹோட்டல் சாப்பாடு பிடிக்காது, வீட்டுல இருந்துதான் சமைச்சு எடுத்துட்டு வரணும். நீ எடுத்துட்டு வருவேன்னு எதிர்பார்த்த, ஆனா நீ ஆபீஸ் போயிட்ட. நான் போய் சமைச்சு எடுத்துட்டு வரலன்னா திலீபனை தனியா விட்டுட்டு போக முடியாதுமா. கூட ஹெல்ப்புக்கு ஆள் வேணும். மாமா வேற சுகர் பேஷண்ட் ஆச்சா, அவரை இங்க இருங்கன்னு சொல்ல முடியாது. மருந்து மாத்திரை சாப்பிடணும்னு அவர் வீட்லயே உட்கார்ந்துருக்காரு. நீ என்ன பண்ற? ஒரு 11 to 11:30 ஹாஸ்பிட்டல் கிளம்பி வந்துரு. நான் போய் புடவை மாத்திட்டு சமைச்சு சாப்பாடு எடுத்துட்டு வந்துறேன். ஐயோ ஆண்டி, என்னால அப்படிலாம் விட்டுட்டு வர முடியாது. நான் என்ன ஸ்கூல் படிக்கிறேனா இல்ல காலேஜ் படிக்கிறேனா? உடனே பர்மிஷன் போட்டு கிளம்பி வரதுக்கு, நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அதுவும் இல்லாம டீம் லீடர். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீ சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்த என்ன? இல்ல, இந்த நாட்டு ஜனாதிபதியா தான் இருந்த என்ன? நீ கூடிய சீக்கிரம் திலீபனை கல்யாணம் பண்ணிக்க போறவ, முதல்ல அவனை வந்து நீ பாத்துட்டு போயிருக்கலாம் இல்ல? அதை விட்டுட்டு ஆபீஸ்ல போய் உட்கார்ந்துருக்க. நானும் ஒரு ரிட்டையர்ட் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான், உனக்கு தெரியும்ல. ஆண்டி, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. திலீபனை வந்து பாக்கணுங்கிற அக்கறை எல்லாமே இல்ல. இந்த ஹாஸ்பிடல், சிரிஞ்ச், மெடிசன்ஸ், பேஷண்டோட அழுகு, இந்த அட்மாஸ்பியர்ல எனக்கு பிடிக்காது. அதனால தான் நாங்க வராம இருக்கேன். கோவப்படாதீங்க, புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுதுமா, புரிஞ்சுது. எல்லாமே தெளிவா புரிஞ்சு போச்சு. நீ அங்க உன் வேலையை பாரு, இங்க என் பிள்ளை நான் பாத்துக்கிறேன். ஆண்டி, ஆண்டி. யாருமா ஃபோன்ல இவ்வளவு கோமா பேசிட்டு இருந்தீங்க? அது உங்க அப்பா கிட்ட தான்ப்பா பேசிட்டு இருந்தேன். கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. நீங்க ஒன்னும் கிளம்பி வர வேண்டாம், புள்ள நல்லா தான் இருக்கான்னு சொன்னேன். கேட்கவே மாட்டேங்கிறாரு. புள்ள நல்லா இருக்கானா, டாக்டர் வந்து செக் பண்ணாங்களான்னு தொண தொண்ணு பேசிக்கிட்டே இருந்தாரு. அதான் கொஞ்சம் சத்தம் போட்டுட்டேன். என்னம்மா நீங்க, அப்பா என் மேல உள்ள பாசத்தினாலதானே விசாரிச்சிருக்காரு. சரி சரி, அதை விடு. நான் உனக்கு கேன்டீன்ல போய் ஏதாவது சாப்பிடறதுக்கு வாங்கிட்டு வரட்டுமா? கேன்டீன் இல்லையா அம்மா? நான் தான் கேன்டீன்ல சாப்பிட மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல அம்மா. வீட்டில் போய் ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வாங்கம்மா. நான் போயிட்டு உன் பக்கத்துல யாருப்பா இருப்பாங்க? அதுவும் இல்லாம நான் வீட்டுக்கு போய் சமைச்சு எடுத்துட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும்ப்பா. அதுவும் சரிதான் அம்மா. அப்பாவும் சுகர் பேஷண்ட்டு, வர முடியாது அம்மா. தர்ஷினி என்ன பண்றா? அவளை சமைச்சு எடுத்துட்டு வர சொல்லுங்கம்மா. அது வந்து ஆபீஸ்ல ஏதோ முக்கியமான வேலையாம்ப்பா, இன்னைக்கு வர முடியாது. திலீபன் கோவிச்சுக்க போறாரு, அவர்கிட்ட சொல்லிருங்கண்ணா. நான் தான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்பா. ஓ, ஆஃபீஸ் போயிட்டால? ஆஃபீஸ் தான் முக்கியம். சரிங்கம்மா, நீங்க வேணா வீட்டுக்கு போய் ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வாங்க, நான் இன்னைக்கு தனியாகவே மேனேஜ் பண்ணிக்கிறேன். வேண்டாம்ப்பா, உன் கூட இங்க ஹெல்ப்புக்கு யாராவது இருக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் கேன்டீன் சாப்பாடு சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நாளையிலிருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா, நீங்க போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்க. என்ன வாங்கிட்டு வரட்டும்ப்பா? கேன்டீன்ல சாப்பிட்றது முடிய போச்சு, உங்களுக்கு பிடிச்சத தான் வாங்கிட்டு வாங்கம்மா. சரி. பரவாயில்ல.
சாரி கவ்யா. எதுக்கு இதுக்கெல்லாம் போய் சாரி சொல்லிக்கிட்ட? என்ன கவ்யா, நீங்க இந்த வேலையெல்லாம் பாக்குறீங்க, எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். இதெல்லாம் சின்ன விஷயம்தான், எதுக்கு இதை போய் பெருசா பேசுறீங்க? தண்ணி குடிங்க. பட் இந்த ஹாஸ்பிட்டல், சிரிஞ்ச், மெடிசன்ஸ், பேஷண்டோட அழுக, இந்த அட்மாஸ்பியர்ல எனக்கு பிடிக்காது. அதனாலதான் நாங்க வராம இருக்கேன். தேங்க்ஸ் கவ்யா. எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்ட? உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல எனக்கு சந்தோஷம் தான். என்னம்மா டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ஆண்டி, என்னை வெளியே அனுப்பிடாதீங்க. அன்னைக்கே இவரை பார்க்க கூடாதுன்னு என்னை துரத்திட்டீங்க. அதான் இவரை பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். வாந்தி எடுத்தாரு, அதான் கிளீன் பண்ண. ப்ளீஸ் ஆண்டி, என்னை மறுபடியும் துரத்திடாதீங்க. என் உயிரை காப்பாத்து போய் தான் அவருக்கு இந்த நிலைமை வந்துச்சு. இந்த சிச்சுவேஷன்ல அவருக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ண மட்டும் எனக்கு பெர்மிஷன் கொடுங்க ஆண்டி, ப்ளீஸ். பயப்படாதம்மா, நான் உன்னை போக சொல்ல மாட்டேன். பெத்த தாயான நானே அவன் மாந்தி எடுக்கும்போது கையில வாங்கியிருப்பானான்னு தெரியல. ஆனா நீ கொஞ்சம் கூட அருவறுப்பு இல்லாம அதை வாங்கி கிளீன் பண்ணியம்மா. அதை பார்த்த நிமிஷத்திலேயே என் மனசு கரைஞ்சு போச்சுமா. இப்படிப்பட்ட இறக்க குணம் உள்ள உங்ககிட்ட போய் நான் அப்படி நடந்திருக்க கூடாது. என்ன மன்னிச்சிருமா? என்ன ஆண்டி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்ட? உங்ககிட்ட இருக்கிற நல்ல குணத்துக்காகத்தான் திலீபன் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை விரும்புறான்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இந்தா இதையும் உன் கையாலேயே கொடுமா. உண்மையாவ சொல்றீங்க? ஆமாமா, நீயே கொடு. தண்ணி வேற தீந்து போச்சு, நான் போய் எடுத்துட்டு வரேன். சாப்பிடுப்பா. சாரி கவ்யா. இப்ப எதுக்கு சாரி? இல்ல, நேத்துக்கு என்ன பார்க்க விடாம உன்னை வெளியில அனுப்பிச்சதுக்கு அதுக்கு தான் சாரி. அதுக்கு எல்லாம் தான் சேர்த்து ஆண்டி எனக்கு இன்னைக்கு இவ்வளவு இடம் கொடுத்துருக்காங்களே, அப்புறம் என்ன? அம்மா, நீ ஆபீஸ் போலியா? லீவ் போட்டேன். இன்னைக்கு எப்படியாவது உங்களை பார்க்கணும்னு டிசைட் பண்ணேன், அதான் லீவ் போட்டு வந்துட்டேன். என்ன கவ்யா, டியூட்டி தானே ஃபர்ஸ்ட்? நீங்க பேச ஆபீஸ் போயிட்டு ஈவினிங் வர வேண்டியதானே? ஈவினிங் வந்தா எல்லாரும் இருப்பாங்க, என்னால உங்களை பார்க்க முடியாது இல்ல. திலீபன் மேல உனக்கு அவ்வளவு பிரியமாமா? அப்படிலாம் இல்ல, எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான். தேங்க்ஸ். எதுக்காண்டி தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்ட? நான் தேங்க்ஸ் சொன்னது உனக்கு இல்லம்மா. என் பிள்ளைக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தந்திருக்காரே, அந்த கடவுளுக்கு சொன்னேன். நீ சாப்பிடுப்பா, நான் போய் பால் வாங்கிட்டு வரேன். சரிங்கம்மா. ரொம்ப கஷ்டப்படுறீங்களே, முடியலன்னா சொல்லலாம்ல, நான் ஊட்டி விடுவேன்ல. ஏ, நான் ஊட்டி விட்டா நீங்க சாப்பிட மாட்டீங்களா? அது இல்ல, நீங்க போய் இங்க பாருங்க. இந்த இடத்துல நீங்க ஒரு பேஷண்ட், நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன், அவ்வளவுதான். சாப்பிடுங்க. ஏன் பாக்கியம்,
வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிட மாட்டியா? வாங்க வாங்க சம்பந்தி, குடிக்க தண்ணி கொண்டா? ஆ, அதை எடுத்துட்டு வரேன். வாங்க இப்படி உட்காருங்க. குடு. என்ன பார்க்கறேன்? நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கிறத பார்த்தாலே நாங்க எதுக்கு வந்திருக்கிறோம்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். நேத்து நடந்ததை மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம ராணியை அர்ச்சனா காப்பாத்தி வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு போனதே நீ மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா மாமா, அது ஆயுஸ்க்கும் மறக்க முடியாதே. நம்ம செல்வமும் அர்ச்சனாவை காப்பாத்தி அவங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்தால, அதை அவங்களும் மறக்க கூடாது. அதை மறக்காதனால்தான் சம்பந்தி வீடு தேடி வந்திருக்கார். சொல்லுங்க சம்பந்தி. ஆமா சம்பந்தி அம்மா, நேத்திக்கு மாப்பிள்ள அர்ச்சனாவை வீட்டுல வந்து விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நான் தூங்கவே இல்லை, தூக்கமும் வரல. என் பொண்ணை மறந்துட்டேன், வெறுத்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற உங்க புள்ள என் பொண்ணை காப்பாத்தி பாதுகாப்பா எங்க வீட்டுல கொண்டு வந்து விட்டுருக்காரு. அதே மாதிரி எங்க பொண்ணும் உங்க பொண்ணை காப்பாத்தி உங்க வீட்டுல கொண்டு வந்து விட்டுருக்கா. இதுல இருந்தே ரெண்டு பேரும் ரெண்டு குடும்பத்து பேர்லயும் எவ்வளவு பாசமும் அக்கறையும் வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறமும் நாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு அவங்கள பிரிச்சு வச்சோம்னா நாம பெத்தவங்களே இல்லை. அதனாலதான் நேர இவரை போய் பார்த்தேன். ரெண்டு பேருமே பேசி ஒரு முடிவோட வந்திருக்கோம். என்ன முடிவுன்னு பாக்குறியா? இனிமேலும் செல்வம் அர்ச்சனாவும் பிரிஞ்சிருக்கிறதுல நியாயம் இல்ல. ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும், அது உன் கையில தான் இருக்கு. என்ன மாமா சொல்றீங்க? என் கையில என்ன இருக்கு? நானும் அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சிருக்கேன். என் புள்ள நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இதுநாள் வரைக்கும் என் காலையும் சுத்தி வந்துகிட்டு இருந்த செல்வத்தை தனி கொடுத்தன போறதுக்கே சம்மதிச்சேன். தனி கொடுத்தன போன பிள்ளைகிட்ட நம்ம குடும்பத்தோட எந்த ஒட்டும் உறவும் இருக்க கூடாதுன்னு அவங்க கண்டிஷன் போட்ட விஷயம் தெரிஞ்சதுனாலதானே இவன் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தா. இதுல இருந்து என்ன தெரியுது? அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறது அந்த அம்மா கையில தான் இருக்கு. எங்கிட்ட வந்து கேக்குறீங்க? நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் சம்பந்தி அம்மா. சிவகாமி போட்ட கண்டிஷனை தான் மாப்பிள்ள எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டாரு. ஆனா அவ அப்படி ஒரு கண்டிஷன் போடுறதுக்கு காரணமே நீங்க தான். அதனாலதான் இப்போ நாங்க உங்களை தேடி வந்திருக்கோம். நான் காரணமா? என்ன சொல்றீங்க? என்ன பாக்கியம் புரியாத மாதிரி பேசுறேன். அந்த அம்மா ஏன் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தாங்க? எப்ப நீ அர்ச்சனாவை அடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்தி கதவை சாத்தினியோ அப்ப இருந்தே உன்னால அர்ச்சனாவுக்கு பாதுகாப்பு இல்ல, அவ நிம்மதியா வாழ முடியாதுன்னு முடிவெடுத்து தனி குடித்தன போகணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் குடும்பத்தோட ஒட்டுறவு வேண்டான்னு கண்டிஷன் போட்டாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீ தானே. இதென்ன மாமா அநியாயமா இருக்கு? நான் என்ன ராட்சசியா? எனக்கு மட்டும் மனசு இல்லையா? நானும் ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கேன், அவளை கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு அனுப்பதான் போறேன். அவளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேனா? என்னமோ ஊர் உலகத்துல இந்த அம்மா மட்டும்தான் பொண்ணை பெத்த மாதிரி பேசுறாங்க. ஏதோ கோவன் வந்தா சுருக்கு நாலு வார்த்தை பேசுவேன். அதை தாண்டி நான் வேற என்ன மாமா பாவத்தை செஞ்சிருக்கேன்? நான் என்ன அவ்வளவு கொடுமைக்காரியா? கையில கத்தியோட அலையறவள மருமகளை கழுத்த நினைச்சு கொண்டுடுவேனா? அப்படிலாம் சொல்லாதீங்க சம்பந்தியம்மா. நாங்க யாரும் உங்களை அப்படி நினைக்கவே இல்லை. நீங்க அர்ச்சனாவை அடிச்சதுனால அவ வீட்டை விட்டு வெளியே போய் எங்க வீட்டுக்கு வராம எங்கேயோ போயிட்டா. அதுக்கப்புறம் என்னென்னவோ நடந்துருச்சு. மாப்பிள்ளை மட்டும் இல்லனா எங்க பொண்ணு எங்களுக்கு கிடைச்சிருக்கவே மாட்டா. இதெல்லாம் யோசிச்சுதான் சிவகாமி பயப்படுறா. இத பாருங்க, உங்க பொண்ணை வீட்டை விட்டு துரத்தணுங்கிறதுக்காவோ அவ எங்கேயாவது போய் விழுந்து செத்து போகணுங்கிறதுக்காவோ நான் ஒண்ணும் அப்படி செய்யல. உங்க பொண்ணு என்ன அடிக்கிறதுக்காக கைய ஓங்கினா நான் ஆத்திரம் தாங்காம அவளை திருப்பி அடிச்சேன். அவ கோச்சுக்கிட்டு நேரம் உங்க வீட்டுக்கு வருவான்னு நினைச்சேன், அவ எங்கேயோ போயிட்டா. இதை தவிர நான் அவளை வேற என்னங்க குடும்பப்படுத்திட்டேன்? சரி, நான் ஒன்னு கேக்குறேன், உங்க வீட்டுல மாமியார் மருமக சண்டை வந்ததே கிடையாதா? என்னமோ நான் மட்டும்தான் மருமகளை குடும்பப்படுத்துற மாதிரி எல்லாரும் பேசுறீங்க. ஏன், உங்க வீட்டுல மாமியார் மருமகளும் தாயும் பிள்ளையும் மாதிரி தான் பழகிக்கிறாங்களா? சொல்லுங்க பாப்போம். உங்க கோபம் நியாயமானதுதான் சம்பந்தியம்மா. இப்போ நீங்க கோவப்பட்டு எப்படி இப்படி பேசுறீங்களோ அதே மாதிரிதான் சிவகாமியும் கோவப்பட்டு அப்படி இப்படி பேசிடுவா, அப்புறம் உட்காந்து வருத்தப்படுவா. இதே மாதிரிதான் ஜெயந்திக்கும் சிவகாமிக்கும் அடிக்கடி முட்டிக்கும் மோதிக்கும். ஆனா இந்த மாதிரி எதுவும் நடந்தது இல்ல. ஏன் நடந்தது இல்ல? என்ன எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு பேசுறீங்களா? இத பாருங்க, பேச்சுன்னு வந்ததுன்னா நான் மூஞ்சிக்கு நேரவே கேட்டுருவேன். உங்க பொண்டாட்டி ஜெயந்தி ஐயா அவங்க அம்மாவையும் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளி அவமானப்படுத்தல? அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசாதீங்க சம்பந்தியம்மா. ஜெயந்தியோட அண்ணன் அர்ச்சனாவோட வாழ்க்கையை கெடுக்க பார்த்தான். அதுக்கு ஜெயந்தியும் அவங்க அம்மாவும் துணையா இருந்தாங்க. இப்படிதான் உங்க வீட்டுக்கு ஒரு காரணம்னா எங்க வீட்டுக்கு ஒரு காரணம். ஜெயந்திய வீட்டை விட்டு விரட்டினா உங்க வீட்டு அம்மா குடும்பக்காரி இல்லனா நான் மட்டும் எப்படி குடும்பக்காரி ஆயிட முடியும்? நீங்களே சொல்லுங்க. பாக்கியம் போதும், நிறுத்து.
இப்படி ஒருத்தர் ஒருத்தர் குத்த சொல்லி பேசிட்டு இருந்தா எப்படி? பையனும் பொண்ணும் சேர்ந்து சந்தோஷம் வாழணும், அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். சும்மா சண்டை போடுற மாதிரி பேசிட்டு இருந்தா எப்படி? இப்ப நான் ஒண்ணு சண்டை போடுற மாதிரி பேசல மாமா. இத பாருங்க, பெரியவங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன முடிவு பண்றீங்களோ பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம செல்வம் நிம்மதியாவும் அவன் வாழ்க்கை சந்தோஷமாவும் இருக்கணும், அவ்வளவுதான். இப்ப நீ சொல்றது உண்மையா இருந்தா நீ மனசு வச்சா ரெண்டு பேரையும் சேர்த்து வாழ வைக்கலாம். நான் இன்னும் என்ன செய்யணும்ன்றீங்க? நீ நேரா சம்பந்தி அம்மா வீட்டுக்கு போய் ரெண்டே ரெண்டு வார்த்தை பேசினா போதும். நான் என்ன பேசணும்? இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது, என்னை பார்த்து பயப்படாதீங்க. நானும் ஒரு பொண்ணை பெத்தவதான். உங்க பொண்ணை அனுப்பிச்சு வைங்க, சந்தோஷமா வாழ வைக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. அவங்க சந்தோஷமா அர்ச்சனாவை அனுப்பி வைப்பாங்க. என்ன மாமா பேசுறீங்க? நான் வந்து அந்த அம்மா கிட்ட பேசணுமா? அதெல்லாம் நடக்காது. அப்படியே நான் போய் பேசிட்டா கூட அந்த அம்மா அப்படியே பொண்ணை அனுப்பிச்சு வச்சிருவாங்களா? இத பாருங்க மாமா, ஏதாவது நடக்கிற காரியமா பேசுங்க. என்ன பாக்கியம் பேசுற? நாங்க ரெண்டு பேரும் கலந்து பேசிதானே சொல்றோம். நீ வந்து பேசினா அந்த அம்மா கண்டிப்பா ஒத்துக்குவாங்க. அதெல்லாம் என்னால வர முடியாது மாமா. இந்த விஷயத்துல என்ன வற்புறுத்தாதீங்க. இப்பதான புள்ள வாழ்க்கைக்காக என்ன வேணும் செய்வேன்னு சொன்னேன். ஒரு தாயா இருந்து என் புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிற மாதிரி அவங்களும் அவங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சிருந்தா இங்க வந்து பேசலாம்ல? அந்த அம்மா மட்டும் நம்ம வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டாங்களா? நான் மட்டும் அங்க போய் பேசணுமா? பொண்ணோட அம்மா அவங்களுக்கே அவ்வளவு இருக்கும் போது பையனோட அம்மா எனக்கு எவ்வளவு இருக்கும்? கௌரவம் பாக்குற விஷயமா இது. பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தாயோட கடமை, அதுக்காக என்ன வேணும் செய்யலாம். பிடிவாதம் பிடிக்கிறியே. இல்ல மாமா, இது சரிப்பட்டு வராது. என்னால அந்த அம்மா கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி காலை விழுந்தெல்லாம் என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை கொடுங்கன்னு கேட்க முடியாது. நான் என் கௌரவத்தை விட்டு கொடுத்து வரமாட்டேன். உன் கௌரவத்தை யாரு விட்டு கொடுக்க சொல்றா? நான் சொன்ன மாதிரி அந்த அம்மா கிட்ட போய் ரெண்டே ரெண்டு வார்த்தை பேசினா போதும். அப்படின்னா அந்த அம்மா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம். இது விதண்டாவாதம். நீங்க பேசுறத விதண்டாவாதம் மாமா. இத பாருங்க, அந்த அம்மா நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க, நான் மட்டும் அவங்க வீட்டுக்கு போகணுமா? நானும் சோத்துல உப்பு போட்டு தான் திங்கிறேன். அப்ப நீ ஒத்துக்க மாட்டே? இல்ல, நான் ஒண்ணு ஒண்ணு கேக்குறேன். வாசுவுக்கு ஒரு கல்யாணம் நடந்து அவன் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இருந்தா அப்பவும் இதே மாதிரி வைராக்கியத்தோட இருப்பியா? ஏன் பாக்கியம், உன் மனசை தொட்டு சொல்லு.